ஆத்மரட்சகர் ஜேசுகிறிசுவனாலே பிதாவுக்காக பரசுத்தாவினாலே முத்திரிக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளே மீண்டும் இப்பிரபஞ்ச தேவனாலே புரட்டப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் உபதேசமாகிய நூற்றி அறுபத்தேழிலே இருபத்தி ஆறாவது பாகத்திலே இணைந்திருக்கிறோம் மற்ற இருபத்தொன்று இருபத்தி ரெண்டிலே மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து என்ற இடத்துல பதிவு செய்து வைத்திருக்கிறார் ஸோ இதை இப்பிரபஞ்சத்தின் அந்த காரில் பதி ஜபங்களுக்கு உபயோகிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் இது அந்த கிறிஸ்து அதாவது வெளிப்படுத்தின எழுத எழும்பின அந்த மிருகத்தினுடைய ஏழு தலையில் இது ஒரு தலை என்ன இந்த ஆச்சார கிரியைகளை பயன்படுத்தி நாங்கள் கிறிசு இடத்துல நன்மைகளை பெறலாம் ஆசிர்வாதங்களை பெறலாம் தேவணர் ஆட்சியத்துக்கு செல்லலாம் என்று பல கிரிய முறைகளை அப்பியாசப்படுத்துகிறவர்கள் இந்த ஜெப முறைகளை அப்பியாசப்படுத்தி எங்களுடைய இச்சைகள் எங்களுடைய தேவைகள் எங்களுடைய விருப்பங்களை நிறைவு செய்வதற்கு இதை ஓய்வுப்பதை நீங்கள் பார்ப்பீங்களான் என்று சொன்னார் இல்லவா ஜெபத்தில் எவைகளை கேட்பீரோ அவைகள் எவ்வைகள் ஏன்டா அப்போ எல்லாத்தையும் கேட்கலாம் என்று சொல்லி இன்னும் அதுக்கு மலுகூட்டி இந்த கவிதைக்கு பொய் அழகர்களும் கூட பாடல்கள் பாடல் வரிகள் இசைகளை போட்டு இந்த வார்த்தைகளை மெழுகூட்டி அதாவது நீங்கள் இதை கேட்டாலும் விண்ணப்பத்தை கேட்குறவர் அவர் ஆகவே அவர் எல்லா விண்ணப்பத்தையும் கேட்பார் பதில் தருவார் என்று சொல்லி எங்களோட ஆசை இச்சைகளுக்கு இந்த வார்த்தைகளை உபயோகிக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம் இதை நீங்கள் ஜபத்துக்கு தான் உபயோகிக்க வேணுமா இருந்தால் இந்த வார்த்தை அப்படின்னா ஜபத்துக்கு சொல்லப்பட்டது எல்லாத்தையும் நான் தியானிக்குவோம் ஜெபமண்டா என்ன நீ அளம்பக்கூடாது உனக்கு இஷ்டமானது செய்ய இதண்டக்கூடாது பிதாவோடைய படி தான் ஜெபிக்கணும் சித்தங்களை அறிந்து கொண்டு ஜெபிக்கணும் இந்த உலக காரியங்களை நீ ஜபிக்க வேண்டிய அவசியம் அவைகள் எல்லாம் அப் அபிசுவாசிகள் ஜபிக்கிறார்கள் உங்களுக்கு அது இந்த உலக காரியத்துரிய தேவைகள் உங்களுக்கு தேவை என்பதை பரமபிதான் அறிந்திருக்கிறார் அதை ஏற்ற வழியில் அவர் கொடுக்குறோம் என்றதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஸோ இந்த பட்டியல் எல்லாத்தையும் படுத்தி தான் ஜெபமண்டர் ரீதியிலே நாங்கள் உபதேசிக்கணுமே தவிர இந்த ஒரு வசனத்தை எடுத்து விட்டு நாங்கள் ஒரு வசனத்தை வச்சு பேச முடியாது ஒரு நாளும் ஒரு வசனத்தை வச்சு நாங்கள் உபதேசம் உபதேசிக்க முடியாது ஸோ இப்போ இந்த வார்த்தை என்னத்துக்கு சொல்லப்பட்டது என்ற பொருளை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேணும் இதைத்தான் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேணும் இந்த பொருளை விட்டு விட்டு நாங்கள் பண்ணாடைகள் மாதிரி என்ன செய்கிறோம் பண்ணாடை என்ன செய்யும் வடித்து விட்டு நல்லதை போக விட்டு இந்த கஞ்சல் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கொண்டு அள்ளி வச்சு கொண்டு இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் ஒரு பன்னாடை உபதேசத்துக்குள்ளே வந்து விட்டது என்ன எல்லாத்தையும் அள்ளி எடுக்கிற கஞ்சலாக வந்து விட்டது பொருளை நாங்கள் மறந்து விடுகிறோம் இப்போ இங்கே சொல்லப்பட்ட பொருளை இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு பாடத்தை அப்போ சொல்கிற கற்றுக் கொடுத்தார் இந்த பாடம்தான் அவர்களுக்கு ஊழியத்துக்கு பின்பாடு பரிசுத்தாமி வந்தால் பின்பாடு வழி நடத்தினதை நாங்கள் அங்கே பார்க்க போகிறோம் இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறார் அவருக்கு பசி உண்டாகிறது இந்த அத்திமரத்தை ஒன்றை பார்க்குறார் அந்த அத்திமரம் நல்லா இருக்கிறது அவர் அங்கே பார்க்கும்போது செழித்து மாத்திரம் இருக்கிறது கனி இல்லை ஆகவே அதை சபிக்கிறார் என்னோடத்திலே கனி இருக்காதனுடைய அந்த மரம் பட்டு போய்விட்டது பட்டு போன உடனே சீசர்களுக்கு அதிசயம் ஆச்சரியத்தை நிற்கும்போது இயேசுக்கு சொல்கிறார் உங்களுக்கு விசுவாசம் இருந்தார் இதை வேறு வேறு அதான் சுவிசேஷம் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக எழுதுவார்கள் நாங்கள் இந்த எழுதினதற்கு அர்த்தங்கள் கருத்துக்கள் கொடுக்க போய் தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் பன்னாடை மாதிரி நாரி போயிருக்கிறது பொருளை விட்டு விட்டார்கள் ஆனால் நாங்கள் இன்றைக்கு அவர் தான் சொல்லுவார் என்ன உங்கள் அடுகலக விசுவாசத்தை இந்த வேர்ட் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இன்னொருவர் எழுதும்போது இதை எழுதியிருக்கார் அடுத்த நாள் அவர்கள் வரும்போது இந்த மரம் பற்றிருக்கிறதை கண்டார்கள் என்று இருக்கிறது இதிலே உடனடியென்று இருக்கிறது ஸோ இப்போ எழுதும்போது அவர்களோட தங்களுடைய அந்த சுருக்கமாக சில பேர் எழுதுவார்கள் சில பேர் அதை விரிவாக எழுத வேண்டியிருக்கும் பல நோக்கங்கள் இருக்கும் ஆனால் பொருள் மாறாது அதுதான் வேத சத்தியம் அதனால தான் நாங்கள் இந்த சத்தியத்தை நேசிக்கிறோம் சத்தியம் மாறாது அந்த பொருளைத்தான் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த பன்னாடைகள் மாதிரி இந்த சொல்லப்பட்ட விளக்கங்களுக்கு அதுக்கு நீங்கள் விளக்கங்கள் கொடுக்க போகாமல் இங்கே பொருள் ஒரு விஷயத்தாண்டை கற்றுக் கொடுக்குறதுக்காக நடத்தப்பட்ட சம்பவத்தை நீங்கள் சம்பவத்தை விவரிக்க போகக்கூடாது சம்பவத்தை எடுத்துக்கொண்டு அந்த பொருள் என்னன்றதை தான் நாங்கள் கற்றுக்கொள்ள வேணும் ஸோ இதில் கற்றுக் கொடுக்க ஆண்டவரத்தில் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பொருள் என்ன அன்றை சொன்னால் உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் மலைகளை பார்த்து பேர்ந்து போகணுன்னா போகும் மரங்களுக்கு சம்ப இது மரத்தை விட நீங்கள் அதிகமான காரியத்தை செய்வீங்கன்னு சொன்னால் அப்போ நான் அதுக்கு இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு நான் அப்படி நேராக அப்பியாசப்படுத்தலாம் யோசிச்சு பாருங்கள் ஒரு மலைக்கு முன்னால் மலைமே நீ பிடுங்கி போன்னு சொன்னால் அதை விட பைத்தியக்காரங்களை போல இருக்க முடியாது ஆனால் அப்படி ஜபித்தவர்களும் இருக்கிறார்கள் தங்களோட பைத்தியங்களை அனைவரும் ஒத்துக்கொண்டு மரத்தை பார்த்து பிடுங்கி போகும்லாம் தாங்கள் சொல்லியிருக்கிறோம் நடக்குதாண்டு பார்த்துருக்கிறோம் என்றுலாம் சொல்லியிருக்காங்க அவ்வளோத்துக்கு ஓகே அது ஒரு விதத்தில் நல்ல எதுவும் ஆசப்பட்டு கடைசியாக நல்லதை கண்டு கொண்டாருன்னு சொல்லி ஆனால் இன்னும் அப்படியான பைத்தியக்காரருக்குத்தனமாக கிறிஸ்தவங்கள் இருக்கிறது சில தங்களோட காரியங்கள் பிரச்சனைகள் அதை மலையை அவர்களே கற்பனை பண்ணிக்கணும் அது மலையே கிடையாது அது வெறும் ஒரு அரை அடி உயிராகவும் இருக்காது சும்மா நீ எடுத்து வச்சுட்டு போகிற காரியத்துக்கு அதே போய் மலையை அதை கட் பண்ண பண்ணிக்கணும் இந்த உலக காரியங்களுக்குலாம் மனுஷன் சிக்கப்பட்டு போயிருக்கிறான் ஒன்று கிடைக்கல தன் தான் கிடைக்கணும் அதை உடனே மலையாக நினைக்கிறது ஸோ இவனாகவே நினச்சி அங்கே ஆண்டவர் அதை அவனுக்கு சித்தம் இல்லை கொடுக்காமல் வச்சிருக்கலாம் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கிறது ரைட் ஸோ இவங்களா எல்லாத்தையும் மலையாக கற்பனை பண்ணி போட்டு அதுக்கு இந்த ஜெபிச்சு கொண்டு இன்றைக்கி அப்படி ஒரு கிறிஸ்தவம் போய் கொண்டு இருக்கிறது அந்த படிக்கிறித்தான் அன்றைக்கு பெரிய கொண்டு இருக்குது அதுக்குள்ளே தான் இந்த கள்ள உபதேசிகள் வந்து நல்ல காலம் பிறக்குது உங்களுக்கு ஏதோ மலைகளில் பேர்க்கிறார் நல்ல காலம் பிறக்குது அமைஞ்ச சொல்லுங்கள் அலையிலேயே சொல்லுங்கள் வாங்க உங்களுக்காக நான் ஜபிக்கிறோம் இது அற்புதம் பெற்றவர் அதிசயம் பெற்றவர் வந்திருக்கிறார் வல்லமையான ஊழியக்காரர் வந்திருக்காருன்னு சொல்லி அப்படியே கூட்டத்தை சேர்த்துக்கொண்டு ஆக்களை சேர்த்து கொண்டுருக்கிறாங்க ஜனங்களும் இந்த வேதனைகள் தாங்க முடியாமல் இந்த பிரச்சனையை தாங்க முடியாமல் இப்படியாக போய் ஜபிச்சு இந்த பிரச்சனைகள் மாறட்டும்னு சொல்லி இந்த ம மார்க்கு மார்க்கத்தார் அந்த போலிச்சாமியார் மார்கிட்ட மாக்கு மாற்று மார்க்கத்தார் ஓடி அல்லது இந்த புண்ணிய ஸ்தலங்கள் மரங்கள் கண்ட இடம் இங்கேயெல்லாம் போனால் அது எங்களுக்கு அற்புதம் விரும்ப அங்கேயெல்லாம் ஓடி அலைகிறது போல் இன்றைக்கு கிறிஸ்தவம் அலைகிறார் இது ஒன்றும் புதுசையில் எல்லோரும் மனுஷர்றா ரை அங்கேயும் மனுசர்றான் இங்கேயும் மனுசரா இங்கே ஒன்றும் தெய்வங்கள் இல்லை அங்கேயும் ஒரு தெய்வங்களும் இல்லை எல்லோரும் மனுஷர்கள் தங்கள் தங்கள் சிந்தனையும் படி தங்கள் தங்களை வசதிக்கு ஏற்ற மாதிரி வாழுகிறார்கள் அவ்வளோதான் தங்களோட நம்பிக்கைகளை பிரசவப்படுத்துகிறார்கள் ஸோ இதிலே ஆண்டோர் கற்றுக் கொடுத்த காரியம் என்று சொன்னால் சீசர்கள் அதுக்கு பின்பாக பெரிய பாடுகள் செய்யப்படும் ஆண்டு சொன்னால் பச்சை மரம் எனக்கு உங்களுக்கு என்ன பட்டை மரத்துக்கு என்ன பாடுபடுத்துவார்கள் அவை அவர்கள் நிறைய அவர்கள் போக போகிற பாதை இல்லாத கிறிஸ்துவ அறிவார் தான் நிறைய விசுவாசங்களை விசேஷமாக இது அப்போது சொல்கிறது கற்றுக் கொடுத்த பாடங்கள் இது எல்லாருக்கும் எங்கள் எல்லாருக்குமே அல்ல இது ஆனால் எல்லோரும் இருந்தால் அப்போ நாங்களும் சீசஸ்வத்துக்களை வர வேண்டும் ஸோ அப்போ இங்கே ஆண்டவர் இந்த அப்போ சோழரை கற்றுக் கொடுத்த பாடம் இப்படியான குன்றுகள் மலைகள் குறித்து நீங்கள் பயப்படுத்தவே இதெல்லாம் பெயர்ந்து போகத்தக்கதான விசுவாசம் என்ற கேடையத்தை நீங்கள் கொள்ளுங்கள் விசுவாசத்தில் உறுதியாருங்கள் அப்போது அதை சாதிப்புகின்றதை பரசுத்தாவியான வந்தா பிறகு அப்போ இதை நீங்கள் கடைப்பிடிக்கிறதை பார்க்க முடியும் அப்போ சோழர் என்ன செய்கிறார்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் துஷ்ட மிருகங்களோடு போராடுகிறார்கள் இப்படியான பிரச்சனையான கூட போராடுகிறார்கள் கனி கொடுக்காத மரங்கள் இந்த ஆவிக்குரிய கனி கொடுக்காத மரங்களோடு போராடுகிறார்கள் இவர்களை புடுங்கியறிய வேண்டிய கட்டாயங்கள் சபைக்குள்ளே வருகிறது சபைக்குள்ளே இருந்து கொண்டு இவர்கள் புளித்த மாக்களாக இருந்து கொண்டு சத்தியத்தை புரட்டுகிறதையும் கிறிஸ்தின் உடன்படிக்கை விரோதமாக எழும்பி ஜூதருட முறைகளை அங்கே கலப்பணம் பண்ணுகிறதையும் விட்டு வந்த மார்க்கத்தாருடைய கலப்பணம் பண்ணுகிற இந்த பெரிய துஷ்ட மிருகங்கள் போராட்டங்கள் மத்தியிலே இந்த அப்போ அதை எப்படி மேற்கொண்டாகின்ற அழகான காரியங்கள் அதை நாங்கள் நிருபத்தில் கற்றுக்கொள்வோம் அதுக்கு இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போட்ட பிசுவாச பித்து தான் இது அப்போ ஆகவே எங்களாலே நான் இப்போ இந்த எங்களாலே நான் சொல்லுகிறது இந்த கிறிஸ்தவர்கள் அதாவது இந்த அப்பத்துக்கு மீனுக்கு மாண்டவரை தேடி ஓடித்திருக்கிற ஜனங்கள் வந்து எப்படி அந்த மலைகள் எல்லாம் தாண்டுவாங்களோ தெரியாது ஸோ அதனால தான் எல்லோரும் ஒத்து போகிறார்கள் என்ன யார் எப்படி இருந்தாலும் நமக்கு என்ன எல்லோரும் ஒத்து போவோம் அமையும் பிரதர் ப்ரைஸ் ரோட் பிரதர் அல்ல கையை கொடுத்துமா கட்டி பிடிச்சோமா கதை முடிஞ்சுதுன்னு போட்டு சாலமோன் மாதிரி போய்கொண்டு இருக்கிறார்கள் என்ன எல்லோருடையும் சமாதானம் இருந்துவிட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை அங்கே தேசத்துக்குள்ளே விக்கிரகங்கள் கட்டுப்பட்டாய என்ன சபைக்குள்ளே வேசித்தனம் போதகர் இப்படி இருந்தாய் எங்களுக்கு என்ன நாங்கள் எல்லோரும் சாலமன் போனால் ஞானவான்கள் எல்லோரும் ஞானமாயிட்டு அமைப்பேன் எங்களோடய ஞானத்துலேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டு போகிறோம் சத்தியம் செத்து போனேன் என்ன நாரிப்போனாய என்ன அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் எங்கள் பரலோகம் இருக்குன்னு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதுதான் மிக கவலையாக இருக்கிறது நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதென்று சொன்னால் பாவிகளும் பரதேசிகளும் அல்லது பாவிகளும் பக்தி இல்லாதவன் எங்கே நிப்பான் என்ற ஒரு கருத்துக்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு அதெல்லாத்தையும் நாங்கள் மறந்து போய் நிற்கிறோம் ஸோ இதிலே நாங்கள் கற்றுக்கொள்கிற ஒரே ஒரு காரியம் என்ன இயேசு கிறிஸ்தங்க விசுவாசத்தை சீசர்களை கற்றுக் கொடுத்தார் இந்த விசுவாசம் சீசர்களுக்கு பின்பாடு ஊழியத்திலே மிக வலுமையாக அவர்கள் அதில் கைக்கொண்டார்கள் அவர்களுக்கு அந்த மலைகளும் இந்த கனி கொடுக்காத மரங்களும் கொஞ்சம் அல்ல சுற்றி வளர்ச்சி அவர்களை தாக்கினார்கள் இருந்தாலும் அவர்கள் ஜீவன் போகும் வரைக்கும் கடைசியாக தங்களை ஜீவனாய் தங்களுடைய இரத்த பலியாக அவர்கள் சாகும் வரைக்கும் அவர்கள் இந்த விசுவாசத்திலே உறுதியாகி நின்றார்கள் என்று சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்து போட்டு இந்த வித்து அவர்களுக்குள்ளே பரசுத்தாவியானவர் நீரை ஊற்றி விளைய என்ற பலனை நாங்கள் காணுகிறோம் ஆகவே சத்தியத்தை சத்தியத்தின் படையாந்து கொள்வோம் சத்திய ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தியத்தின் வெளிச்சங்களை வழங்கப்படுத்துவாராக மீண்டும் சந்திப்போம் இது கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் ஊழியம் சிசிஎம் சிலுவையே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டோம்